பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ என்ன மனநிலையில இப்ப இருக்கேன்னு எனக்கு தெரியல சீதா. இங்க வர்ற வரைக்கும் எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. வீட்டுல அவர் கூட சண்டை போட்டுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். ஆனா ஆதியும் சங்கவியும் தீர்க்கமா முடிவு பண்ணிருக்காங்க. எங்க வீட்டுல வச்சு சொல்றப்போ எனக்கு பவித்ராவை நினைச்சுதான் ஏத்துக்க முடியாம இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. பவித்ராவுக்கும் இதுல எந்த ஆட்சேபனையும் நெருடலும் இல்லை. ஆதி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு எனக்கு பவித்ரா நடந்துட்டத பார்த்ததுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது. நான் சங்கவியோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் சீதா. எதிர்பார்க்காத நேரம் சட்டுபுட்டுன்னு இப்படிலாம் நடக்குது. சங்கவிக்காக நான் சாமி கிட்ட அழாத நாளே இல்லை. சாமி இப்பதான் கண்ணை திறந்திருக்கு சீதா. அவளோட குணத்துக்கு அவ எங்க போய் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ போறாளோன்னு எனக்கு கவலையா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கல்யாணம்னு ஒண்ணு அவ வாழ்க்கையில நடக்குமாங்கிற நினைப்பே எனக்கு வந்துருச்சு. சீதா, உங்க வீட்டுக்கு அவ மருமகளா வர்றதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல சீதா. சங்கவி நல்லா இருப்பான்னி. எனக்கு ஆதி, பவி, கீர்த்தி எப்படியோ அதே மாதிரிதான் சங்கவியும். அவளும் என் பொண்ணு மாதிரிதான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாதான் இருப்பேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அவ நல்லா இருப்பா. தாதா, அங்க என்ன ரகசியம்? போலாமா? போலாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்கண்ணி. சங்கவிக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். வா, அடிக்கடி நாம இங்க வரதான் போறோம். அவங்களும் நம்ம வீட்டுக்கு வரதான் போறாங்க. பத்தாததுக்கு போன்ல சீதா கிட்ட மணிக்கணக்கா பேசத்தான் போற. வா போலாம். சரி வர சீதா. போலாமாமா? நீங்க போங்கப்பா. எம்மா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி சொல்லணும். இப்ப நீ எங்க கூட தான் வரணும். வா. இல்லப்பா, அரவிந்த நான் தானே கூட்டிட்டு வந்தேன். திரும்பவும் ஹாஸ்பிடல் போய் விட்டுட்டு வர வேண்டாமா? ஏன் சங்கவி? ஆதி இருக்கா, தாமோதர வீட்டுல டிரைவர்ஸ் இருக்காங்க. யாராச்சும் கொண்டு போய் விடுனா விட போறாங்க. கல்யாண பொண்ணு அங்க இங்க நல்லா சுத்த கூடாதுமா? என்னப்பா இது? இல்லம்மா, பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன். சங்கவி, நீங்க உங்க அப்பா கூடவே போங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதான் டாக்டர் சொல்லிட்டார்ல. வா சங்கவி. அங்கிள், என்ன பேசுறீங்க? சங்கவி கூப்பிட்டு தான் அரவிந்த் வந்திருக்காரு. எமர்ஜென்சி கேஸ் ஒன்னு இருக்குதுன்னு கூட கால் வந்துச்சுப்பா. அத கூட இன்னொரு டாக்டரை பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்காரு, தெரியுமா? பாத்தீங்களா, ஒரு மரியாதைக்கே கூட்டிட்டு வந்தவங்க திருப்பி கூட்டு போய் விடணும்னு சொல்றான். போகட்டுமே. அப்புறம் என்னம்மா, ஆதியா சொல்லிட்டான், இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? தாராளமா போயிட்டு வா. தபோதரா, நாங்க போயிட்டு அண்ணன் வரோன்னு போயிட்டு வரோம். ஆதி, பவி கிட்ட சொல்லிடு. அரவிந்த், போலாமா? என்ன சந்தோஷம் பாரு. அழுதுகிட்டே இருப்பாள், உன்னாலையும் தூங்க முடியாது. இன்னைக்கு அழாம இருக்கல, அதான் சொன்னேன். ஆதி, நீ சங்கவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. என்ன சத்தியத்தை காணோம்? நிஜமாதான் சொல்றியா? பின்ன உன் லைஃப் நீ டிசைட் பண்ணிருக்க, இதுல எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? தேங்க்ஸ். இரு, அப்படி என்ன அவசரம்? சொல்றத முழுசா கேட்டுட்டு போ. உன்கிட்ட கேட்க வேண்டாம், நீயே சொன்ன பாத்துக்கலான்னு இருந்தேன். ஆனா என்னால கேட்காம இருக்க முடியல.
எதை பத்தி? அந்த அளவுக்கு நீ பண்ணது தப்புன்னு கூட தெரியாம போயிடுச்சு. இருக்கட்டும், மகேஸ்வரி அக்காவை எப்பவும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பார்க்க போயிருக்கோம். ஆமா, அதுக்கு என்ன? இப்போ அவங்க சொன்னதை கேட்டுட்டு தானே நீயும் நானும் சேர்ந்து தானே நந்தினியை போய் பார்த்து ராஜசேகரை விசாரிக்க சொன்னோம். இப்ப எதுக்கு அதெல்லாம்? பின்ன எந்த உறுத்தலுமே இல்லாம அவரோட கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்க? அது உன்னோட பார்வையில தான் இருக்கு. நான் அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லையே, ஆதி ஆதின்னு உன் தோல்ல அந்தாலு கை போடுறதும் அவர் சொல்ற மொக்க ஜோக்குக்கெல்லாம் மனசாட்சியே இல்லாம கெக்க பக்கேன்னு நீ சிரிக்கிறதும் சொல்றதுக்கு என்ன, பார்க்கவே அருவருப்பா இருந்துச்சு. அப்படி அவரை ப்ளீஸ் பண்ற அளவுக்கு நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் ஒரே நாள் ராத்திரி நல்லவர் ஆயிட்டாரா? கேள்வி கேட்டுடா, நீ ஜெயிச்சதா அர்த்தமா? எதிர்த்தரப்புல உள்ளவங்க நியாயத்தையும் யோசிக்க தெரியணும். சங்கவி என்ன தப்பு பண்ணா? நான் சங்கவிய பத்தி பேசல. நான் சங்கவிக்காக தான் பேசுறேன். இதோ பாரு, நீ நம்புறியா நம்பலையாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ கேட்டதுனால நான் ஏன் அந்த முடிவு எடுத்தேன்னு நானே சொல்றேன். அண்ணன் இறந்த விஷயத்த காரணம் காட்டி சங்கவிய ஏன் நாம தண்டிக்கணும்? அதுல அவ ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் இல்லையே? ஏன் நம்மள தண்டிக்கிறாங்கன்னு காரணமே தெரியாம தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அவ்வளவு பெரிய கொடுமைய அவ இவ்வளவு நாளா அனுபவிச்சிருக்கா, அதுக்கு காரணம் யாரு? நான் தானே. அதுக்கு நானே பிராயச்சித்தம் செய்யணும்னு நினைச்சேன், அது தப்பா? இன்னொன்னு, அவ சின்ன வயசுல இருந்தே என்னோட ஃப்ரெண்டு. ஐ மீன், நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நான் பின்னாடி வந்தவ, ஒத்துக்கிறேன். நீ எந்த அர்த்தத்துல இதை சொல்றன்னு எனக்கு தெரியல, பட் நான் எப்பல இருந்து நமக்கு எல்லாருக்கும் எப்ப தெரியுங்கிறத வச்சுதான் சொன்னேன். சங்கவி தப்பே பண்ணலையான்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவ பண்ணிருக்காதான், உனக்கு அவ பண்ணதெல்லாம் மன்னிக்கவே முடியாத தப்புதான். ஆனா அதுக்கு அவளை தண்டிக்கிறதா இருந்தா அவளுக்கு முன்னாடி என்னதான் தண்டிக்கணும்? ஏன்னா அதை நான் அவசரப்பட்டு செஞ்சதுக்கு கிடைச்ச பின்விளைவு மாதிரி. அதெல்லாம் விடுப்பவி, இன்னைக்கு சங்கவி எப்படி இருக்கா? மாறிட்டான்ல. அரவிந்த் என்ன சாவுக்கு முன்னாடி கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சங்கவி இருந்தால அந்த மாதிரி தானே இப்ப இருக்கா? நீ முழுசா மாறிட்ட. இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நான் தப்பான அர்த்தத்துல சொல்லலை.